இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம இரக்கத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். தேவன் இரக்கமுள்ள தேவனா இருக்கார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனா இருக்கார், நம்மளை நேசிக்கிறார், நம்மளும் அதே போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, பைபிளில் எரேமியா 31:31 வசனம் என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய உடன்படிக்கை வந்து கிறிஸ்து மூலமாக பண்ணியிருக்கப்பட்டது தான். அதாவது நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம், அண்ட் இப்போது தேவன் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்ட உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை தான் நியூ டெஸ்ட்மெண்ட், அதாவது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் பல காரியங்களை செய்ய முடியும். ரட்சிப்புக்கு முன்னால் நம்மளால் மற்றவர்களை நேசிக்கிறதோ மன்னிக்கிறதோ இரக்கம் காட்டுறதோ முடியாது. ஆனால் இப்போது தேவன் நம்மளுக்கு அதுக்கு உதவி செய்வார். தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்ற ஒரு நகரம் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஜோனா அப்படின்ற ஒரு ப்ராஃபெட்டை தேவன் வந்து இந்த நகரத்துக்கு போய் ப்ரீச் பண்ண சொன்னார். அப்போ தான் மக்கள் எல்லாம் மனம் திரும்புறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இந்த நகரத்தின் மேலே இரக்கம் காட்டினார். அது எந்த நகரம் அப்படின்றத இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடைன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ டமாஸ்கஸ், ஆப்ஷன் பி ஜெருசலம், ஆப்ஷன் சி நினைவே, ஆப்ஷன் டி சமாரியா. இந்த 4 விடையில் எது சரியான விடைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் யூடியூப் போங்க. யூடியூப்பில் போயிட்டு சரியான விடையை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். சிபிஎன் இந்தியா அப்படின்ற சேனல் போயிட்டு இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் சரியான விடையை சொல்லுங்கள். பைபிளில் சொல்லியிருக்கு தேவனுடைய இரக்கம், லவ்விங் கைண்ட்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜீவனை பார்க்கிலும் பெரியதான். அந்த அளவுக்கு வந்து அவருடைய இரக்கமும் கிருபையும் ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை சந்திக்கலாம். அவங்க வாழ்க்கையில் இரக்கத்தினாலையும் அன்புனாலையும் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நடந்தது அப்படின்றத அவங்க சாட்சியாக சொல்கிறாங்க, பார்க்கலாம். ராஞ்சி என்கிற இடத்தில் வசிக்கின்ற ஆலோக்குமார் சிங்கா மிகவும் சடங்காச்சாரம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். ஆனால் எப்பொழுதும் அவர் வாழ்க்கையில் என்ன நோக்கம் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருப்பார். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பல சடங்காச்சாரத்தை எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் கூட அவங்களோட சேர்ந்து பலவிதமான சடங்காச்சாரத்தை செய்ய தொடங்கிட்டேன். ஆனால் அதற்கு மத்தியில் எனக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு கேள்வி இருக்கும், உண்மையான தேவன் யார், அவர் எங்கே சந்திக்கலாம், எப்படி அவரை தேடி கண்டுபிடிக்கிறது. இந்த கேள்வியோடு தான் நான் எங்கள் குடும்பத்தில் வளர்ந்து வந்தேன். நான் கிராஜுவேஷன் படிக்கும் பொழுது ஃபிலாசபி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தருணம் கிடைச்சது. ஃபிலாசபியில் நான் பல சடங்காச்சாரத்தை குறித்து படித்தேன். அதில் எழுதிருந்துச்சு, இந்த உலகத்தில் 16 சடங்காச்சாரம் இருக்குதுன்னு. இந்த 16 சடங்காச்சாரத்தை செஞ்சு முடித்தாதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை படிச்சுட்டு இந்த சொர்க்கன்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சேன். தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அலோக் வேலையில் சேர்வதற்காக பாட்னாவிற்கு சென்றார். அங்கு அவர் மிஸ்ஸிஸ் வாஜ்பாய் அவர்களை சந்தித்தார். பிறகு அலோக் அந்த இடத்தில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை செய்ய ஆரம்பித்தார். பிறகு ஒரு நாள் மிஸ்ஸிஸ் வாஜ்பாய் அவர்களை சந்திப்பதற்காக அலோக் அவருடைய வீட்டிற்கு சென்றார். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது மிஸ்ஸஸ் வாஜ்பாய் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நான் போன உடனே அந்த புக்கை மூடி டேபிள் மேலே வைக்கும் பொழுது அதில் பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஓ நீங்கள் பைபிளை படிப்பீங்களா? அவங்க சொன்னாங்க, ஆமாம் நான் பைபிளை படிப்பேன், எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதனால் இப்போ நான் சர்ச்சுக்கு கூட போகிறேன். இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நானும் உங்களோட சர்ச்சுக்கு வரலாமான்னு. அவங்க சொன்னாங்க, தாராளமாக வரலான்னு. உடனே நான் அன்னைக்கே அவங்க கூட முதல் முறையாக சர்ச்சுக்கு போனேன். அப்புறம் சர்ச்சுக்கு போகிறது, அங்கே போய் உட்காந்து வசனத்தை கேட்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் கிடைச்சிது. இதுவரைக்கும் அந்த மாதிரி சமாதானத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. அதனால் நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அதன் பிறகு அலோக் பைபிள் வசனத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதன்படி அமைத்து கொண்டார்.
இப்படியாக ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போயிருக்கும் பொழுது அங்க பாஸ்டர் டோனி அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சாரு. அது மத்தேயில இருக்குது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். மத்தேயு 7:13. இந்த வசனத்தை கேட்டவுடனே என்னுடைய மனசில் ஆத்மாவில் ரொம்ப பாதிப்பு உண்டாயிடுச்சு. நான் இவ்வளவு நாளாக தேடிக்கிட்டு இருந்தது எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணேன், இனி நான் இந்த உலகத்தில் இருக்கிற விரிவான வழியில் போக மாட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டின இடுக்கமான வழியில் தான் நான் நடப்பேன். இந்த வழி தான் என்னைய விடுதலையாக்கும். இந்த வழி தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போவே நான் தீர்மானம் பண்ணேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வழியில் தான் இனி நடக்க போகிறேன். நீண்ட காலமாக எனக்குள்ள இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தின் வாசல். அவர் மூலமாக தான் நாம் தேவனை தெரிஞ்சிக்க முடியும். எனக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சதுனால ஒரு பெரிய நிம்மதி எனக்குள்ளே வந்துருச்சு. இது தேவனுடைய தயவு தான். டிசம்பர் 31 எல்லார் வீட்லேயும் டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு தனி அறையில் வேதத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தேவன் என்னோட ஒரு வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசினார். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஓசியா 6:6. அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் இயேசுகிட்ட சொன்னேன், இது எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் பைபிளை மூடிட்டு திரும்ப நான் திறந்து ஒரு வசனத்தை வாசித்தேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓசியா 4:6. இந்த வசனத்தை வாசித்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இயேசுகிட்ட சொன்னேன், இயேசுவே நான் என்ன செய்யட்டும், எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. பல நாட்கள் பிரார்த்தனை செய்து வேதத்தை வாசித்த பிறகு ஆலோக் பைபிள் காலேஜில் சென்று படிக்க தீர்மானம் எடுத்தார். நான் பைபிள் காலேஜில் ட்ரைனிங் எடுத்த பிறகு ஆண்டவராகிய இயேசுவுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடந்த 30 வருஷமாக நான் தேவனுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவனுடைய மகா பெரிய தயவுனால தான் நான் அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த எல்லா நன்மைக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். ஆலோக்குமாரனுடைய சாட்சியை கேட்டோம் இல்லையா? பல நாட்களாக இயேசு கிறிஸ்து அவருடைய இதயத்தின் கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் இவர் ஓகேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வாழ்க்கையில் இடம் கொடுத்தார். இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் இரக்கமும் தயவும் எல்லா விதமான நன்மையான காரியங்கள்னாலையும் தேவன் நிரப்பியிருக்காரு. God works in mysterious ways. பல நாட்கள் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு நோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்களா? அப்படி இருக்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து ரெகுலராக ஒரு பார்பர் கிட்ட தான் அவருடைய முடி வெட்டிப்பார், ஷேவ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவார். ரொம்ப வருஷமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்பர் தான் இவருக்கு வந்து எல்லா சர்வீஸும் பண்ணுவார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நாள் இவர் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு அந்த பார்பர் கிட்ட போனார். அப்படி அன்னைக்கு போயிருக்கும் போது இந்த பார்பர் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தாராம். என்ன பேசுகிறாருன்னா, உலகத்தில் இவ்வளோ வியாதியும் கஷ்டமும் இருக்கே, எல்லா மனுஷங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் உங்கள் கடவுள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் ஏதாவது உதவி பண்ணலாம் இல்லை எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். இந்த மாதிரி ரொம்ப நேரமாக கடவுளை பற்றி அவர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த பாஸ்டர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தார், மனசுக்குள்ளே ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்னா, இவருக்கு வந்து எப்படி தேவனை பற்றி சொல்கிறது, கிறிஸ்துவோடைய அன்பை பற்றி இவருக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கான ஒரு அறிவையும் ஞானத்தையும் தேவன் தரணும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஹேர் கட் முடிஞ்சது, காசை கொடுத்துட்டு அந்த பார்பர் ஷாப் விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தா அப்படியே அந்த ரோட்டில் பார்த்தா எதிர்க்கவே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து ரோட்லேயே தான் இருப்பார் போல் இருக்குது. ஏன்னா அவருடைய முடியெல்லாம் அவ்வளோ வளர்ந்துருந்தது, நகம் எல்லாம் வளர்ந்துருந்தது, பார்க்கவே ரொம்ப டர்ட்டியாக இருந்தார், ரொம்ப அழுக்காக இருந்தார். அவர் பட்டுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார். பார்த்த உடனே தான் இவருக்கு தோணுச்சு, இவனுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்பர் ஷாப்புக்குள்ளே போய் அந்த பார்பரை வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த மனுஷனை காமிச்சு கேட்டார், உன் ஷாப்புக்கு வெளியே தானே இருக்காரு, நீ பார்பர் தானே, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்குது, அவரை உன் கடையில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு கொஞ்சம் நல்ல முடி வெட்டி விடலாம்ல, அவர் பார் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த பார்பர் என்ன சொன்னான்னு தெரியுமா,
நான் எத்தனை தடவை அவனை கூப்பிட்டு பார்த்துட்டேன், நீ என் கடைக்கு வான், அவனை ஹீரோ மாதிரி மாத்துறேன், இந்த மாதிரி நீ இருக்காத, நீ எனக்கு காசு கூட தர வேண்டாம், நான் உனக்கு அழக முடியெல்லாம் வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவன் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்பர் சொன்னாராம். அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவும் அந்த மாதிரி தான், எனக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, உங்கள் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையே நான் அழகாக மாற்றி காட்டுறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த அழைப்பு எல்லாருக்குமானது, எல்லா மனிதர்களுக்குமானது. ஆனால் பல பேர் வந்து இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க, யாருமே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை வந்து இவ்வளோ கஷ்டங்களோடையும் இப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அழகாக மாறணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க எஸ்ன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் வந்து இடம் கொடுத்தா தானே வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த பார்பருக்கு புரிஞ்சுதான். இன்றைக்கு நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் பார்த்தும் பார்க்காத மாதிரி ரொம்ப நாளாக இதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இப்போது சரியான ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்க. உங்கள் இருதயத்தில் அவருக்கு ஆண்டவராக ஒரு இடத்த கொடுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விதமான அன்பும் இரக்கமும் கிருபையும் அவர்னால் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அப்போது உங்கள் வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் மாறிடும். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா, இதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு அழைப்பு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப வாழ்க்கை பாரமானதாக வருத்தத்தோடு இருக்கா? அப்போனா அவர்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் அவர்கிட்ட வரும்போது உங்களுடைய பாரங்களை வருத்தங்களெல்லாம் அவர் எடுத்துருவார். அவர் உங்களுக்கு ஆண்டவராக மாறும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக மாறிடும். அதிகமான அன்பும் சந்தோஷமும் உண்டாகும். ஸோ நீங்கள் நல்லா யோசித்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை ஜப உதவி வேணும்னா சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள். 9910401010 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் இல்லை வாய்ஸ் நோட் கூட அனுப்பலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, தேவனுடைய இரக்கம் தயவு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ அடுத்ததான் பிரதீபா பூரி அப்படின்றவங்களை சந்திக்கலாம். அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறியிருக்கு அப்படின்றத ஒரு சாட்சியாக சொல்கிறாங்க, பார்க்கலாம். டெல்லியில் வசித்து கொண்டிருக்கின்ற பிரதீபா பூரியுடைய உள்ளத்தில் சிறிது கூட சமாதானமே இல்லாமல் இருந்தது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளால் அவர் எதிர்பார்க்கின்ற அன்பு கிடைக்காததால் ஏறத்தாழ 5 வருடம் மன அழுத்தத்தில் இருந்தார். என்னுடைய லைஃப்ல வந்த பல பிரச்சனைகள் என சோர்வடைய வச்சிருச்சு. நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குள்ள பயம் அதிகமா இருந்துச்சு. உள்ளத்துல சமாதானமே இல்ல, குற்ற உணர்வு, குழப்பம், கசப்பு, கோபம், இது எல்லாமே உள்ளத்துல நிறைஞ்சிருந்துச்சு. மெய்யான அன்பு, உள்ளத்துல சமாதானம் எங்க கிடைக்கும்னு நான் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டே இருந்தேன். பிரதீபாவினுடைய மகளுக்கு ரொமைடைட் ஆர்த்ரைட்டிஸ்னால் பிரச்சனை இருந்தது. அவருடைய மகனுக்கும் எபிலெப்சி பிரச்சனை இருந்தது. இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் எப்போது விடுதலை கிடைக்கும் என பிரதீபா காத்து கொண்டிருந்தார். என் பிரச்சனைகளை சால்வ் பண்ண நான் பல பேரை சந்திச்சேன். ஜோசியக்காரங்களை, மந்திர சொல்றவங்கள, வாஸ்து, அதுக்கப்புறம் டெரக்காட் ரீடிங், ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங் எல்லாம் ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாம ரெட் புக் ரெமடி கூட ட்ரை பண்ணேன். இப்படி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா நான் எந்த அளவுக்கு பிரச்சனையை தீக்க ட்ரை பண்ணேனோ அவ்வளவுக்கு அதிகமா என் லைஃப்ல பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே போச்சு. எனக்குள்ள கம்ப்ளீட்டா சமாதானமே இல்லை.
பிரதீபா எந்த ஆலோசகரிடம் போய் பல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தாரோ அவரே ஒரு நாள் அவரை ஒரு இடத்தில் நடக்கும் பிரேயர் மீட்டிங்கிற்கு போக சொன்னார். நான் அந்த பிரேயர் மீட்டிங்க்கு போகும்போது எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. பரமபிதாவை துதிங்க, அவர்தான் நம்ம எல்லாரையுமே காப்பாத்த முடியும். எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார், எல்லா வியாதிகளையும் அவர் குணமாக்குகிறார். நான் என்னோட வாழ்க்கையில மொதல் தடவையா அந்த பிரேயர் மீட்டிங்க்கு போனேன். அப்போ எனக்கு தேவனை பத்தி ஒன்னும் தெரியாது, இயேசு ஆண்டவர் பத்தியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருந்ததுனால அவர் என்ன தம்முடைய அன்பால கிருபையினால இரக்கத்தினால அவருடைய சமாதானத்தினால கிருபையினால உடனே நிரப்பிட்டாரு. அன்றிலிருந்து பிரதீபா வேதத்தை வாசித்து இயேசுவிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். அப்பொழுது முதல் அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. வேத வசனம் நமக்கு சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உண்மையிலேயே தேவனுடைய வசனங்களை நான் கேட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ள பெரிய சமாதானம் வந்துருச்சு. பல வருஷங்களா என் வாழ்க்கையில புயல் மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. என் மனசுக்குள்ள அமைதி வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்துட்டாரு. அப்புறம் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கான ஞானத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு. வேத வசனத்தை வாசித்ததால் பிரதீபாவனுடைய உள்ளத்தில் சமாதானம் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைத்ததை அவர் பார்க்க முடிந்தது. அதாவது வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேத வசனத்தில் தேவன் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் இந்த வசனத்தின்படி பிரார்த்தனை செய்யும் போது தேவன் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அதாவது அவர் பிரதீபா நீ பிசினஸ் ஆரம்பின்னு சொன்னாரு. அப்புறம் பிசினஸ் வளர்றதுக்கும் அவர் உதவி செஞ்சாரு. தேவனுடைய அன்பு கிருபை இரக்கம் தயவு தான் என் வாழ்க்கையவே மாத்திருச்சு. தேவனுடைய அன்பினால் பிரதீபாவனுடைய இரண்டு பிள்ளைகளும் குணமானார்கள். இன்று பிரதீபா சண்டிகரில் இருக்கின்ற அநேக மக்களுக்கு இயேசுவினுடைய அன்பை பற்றி கூறி அவர்களிடம் அன்பை விதைக்கிறார். இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனைனா உடனே நீங்க இயேசு கிட்ட வாங்க, அவரோட இரக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய தயவை தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய தயவால எப்படி என் வாழ்க்கை மாறிச்சோ அதே மாதிரி தேவனுடைய தயவால உங்க வாழ்க்கையையும் மாத்த முடியும். தேவனால உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அமேசிங்கான ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா. பிரதீபாவை சந்தித்ததை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி. அவங்க வாழ்க்கையில் கசப்பு வெறுப்பு இது எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் வந்த பிறகு ரொம்ப அன்பும் சந்தோஷமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையும் அந்த மாதிரி மாறணுன்னா ஒரு சரியான தீர்மானத்தை எடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. இப்போது அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம். பிரேக் அப்புறமா சந்திக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிரதான நேரத்தை கூட பயனுள்ளதாக மாற்ற விரும்புகிறீர்களா? இதோ உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தி சூப்பர் புக் ஆப். எனக்கு சூப்பர் புக் ஆப் ரொம்ப பிடிக்கும், ஏனா அதுல வீடியோஸ் பார்க்கலாம், கேம் விளையாடலாம், கிட்ஸ் எங்கேஜ்டா வச்சுக்க இது ஒரு நல்ல டூலா இருக்கு. என் பையன் பைபிள் இருக்கிற ஸ்டோரிஸ் அப்புறம் பைபிள் கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது சந்தோஷமா இருக்கு. Learn while you play. இனி ஏன் தாமதம், உடனே டவுன்லோட் செய்யுங்கள் தி சூப்பர் புக். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்னைக்கு நம்ம தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே அவருடைய தயவும் இரக்கமும் இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். நம்ம தான் ரிசீவ் பண்ணணும் இல்லையா. நம்ம அவருக்கு ஓகே சொல்லி நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது நம்ம அதெல்லாம் அனுபவிக்க முடியும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட் படித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகனுடைய ஃப்ரெண்ட் அமெரிக்காவில் ஜாப் கிடைக்கணும்னு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த காரியத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். அடுத்தது யூடியூப் மூலமாக வந்திருக்கிற ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். என்னுடைய பசங்க கெட்ட பழக்க வழக்கத்தில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அதிலிருந்து விடுதலை பெறணும்னு தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரே பண்ணுறோம். அடுத்து நீங்கள் எல்லாரும் கூட இந்த ஜபத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாள் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்கள் எல்லாருக்கும் உண்டாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு எஸ் சொல்ல, உமக்கு எங்களுடைய இருதயத்திலையும் வாழ்க்கையிலையும் இடம் கொடுக்க, இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய ஆண்டவராக மாற்ற சரியான தீர்மானத்தை எடுக்க கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் நீர் அவங்க இருதயத்தில் பேசி அவங்க வாழ்க்கையில் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க கிறிஸ்துவுக்கு எஸ் சொல்ல நீர் உதவி செய்யும்.
வந்திருக்கக்கூடிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுற அந்த பையனுக்கு கரெக்டாக வேலை கிடைக்க நீர் உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, கெட்ட பழக்க வழக்கங்களை சிக்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நீர் தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்றதை நீர் அறிந்து கொள்ளுகிறீர். அவர்களுக்கு இரக்கத்தோடு அந்த சூழ்நிலையில் நீர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டவும், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், அவங்க அது சரியான தீர்மானங்களை எடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எபேசியர் 2:6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவரா அன்புள்ளவரா இருக்கார். ஆனால் அவருடைய அன்பும் இரக்கமும் உதவி தயவு இதெல்லாம் நமக்கு எப்படி காட்ட முடியும், நம்ம எப்படி அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? பாவிகளாக இருக்கக்கூடிய நம்ம எந்த விதத்திலையும் பிதாவினிடத்துலேருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அதன் மூலமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிருபை, இரக்கம் இது எல்லாமே கிடைக்கும். இட் பிகம்ஸ் ஆக்சசபிள் டு அஸ். ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால எனக்கு கடவுள்கிட்டேருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது போய், அது நடக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கும். ஸோ கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கும் போது தான் உங்களால் தேவனிடத்துலேருந்து எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தீர்மானத்தை இப்போ நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. நீரூற்றை போல என் மேலே வந்தீர், உம்மாவி நாளே என்னை அபிஷேகம் செய்தீர், உம்மாவியால் நிரப்பிடுமே, இன்னும் ஆழத்தில் மூழ்கனுமே, உம்மாவியால் நிரப்பிடுமே, இன்னும் ஆழத்தில்
காற்றை போல வந்திடுமே. அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. பெரும் காற்றை போல வந்திடுமே. அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. பாஷைகளாலே உம்மோடு பேசிட, பாஷைகளாலே உம்மோடு பேசிட அபிஷேகம் தந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகத்தால் ஒரு விசை என்னை நிரப்பிடுமே. கடைசி நாட்களின் அபிஷேகத்தால்